சமையல் ரெசிபியில என்ன பார்க்க போறனா பன்னா ஆம்லேட் பார்க்க போறங்க. எப்பயும் ஒரே மாதிரியே ஆனியன், பச்சை மிளகாய், பெப்பர் இதெல்லாம் போட்டு நம்ம ஆம்லேட் செய்யறதுக்கு இது பன்னா ஆம்லேட் சிம்பிளா சூப்பரா அடிபடியா இருக்கும். பேச்சுலர்ஸ்லாம் இதை ஈஸியா செஞ்சிடலாம், ரொம்ப நல்லது. அதுதான் இப்போ பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பன்னா ஆம்லேட்டுக்கு 2 முட்டை எடுத்து வச்சிருக்கேன், தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து எப்படி வெள்ளைக்கருவு தனியாகவும் மஞ்சக்கரு தனியாகவும் வச்சு நல்லா அடித்து நம்ம பன் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மஞ்சக்கரு வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், வெள்ளைக்கரு வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா இந்த வெள்ளைக்கரு நல்லா அந்த நுரை பொங்குற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பன் ஆம்லேட் மாதிரி நம்மளுக்கு நல்லா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம போட்ட இந்த 2 முட்டையும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு இதில் இதை நல்லா இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கணும். இந்த நுரை இந்த அளவுக்கு வர மாதிரி அடிச்சுக்கணும். இது பாருங்கள், இது நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த நுரை இப்போ வந்து நம்ம அவ்வளோதான் ஆகிட்டு இந்த அளவுக்கு இப்படி வரணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மஞ்சக்கரு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை வந்து இப்படியும் நம்ம நல்லா அடிச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை நம்ம இந்த வெள்ளைக்கரு இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் வந்து நம்ம இந்த முட்டையை வந்து நம்ம ஊற்றிடணும். முட்டையும் மஞ்சக்கருவும் ஊற்றிட்டு நீங்கள் நல்லா அடிச்சிடாதீங்க, நல்லா பீட் பண்ணிடக்கூடாது. அதை வந்து நம்ம லைட்டாக கலந்து ஊற்றுக்கணும் அந்த வெள்ளைக்கருவோடு சேர்ந்து. அப்போ தான் நம்மளுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம லைட்டாக இப்படி கலக்கி விடணும். நல்லா கலக்கி விட்டுட்டிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு அமுங்கிடும், நம்மளுக்கு வந்து இந்த பன் ஆம்லேட் மாதிரி வராது. அது மாதிரி இப்படி லைட்டாக இந்த மஞ்சக்கரு இதோடு சேர்த்து லைட்டாக கலக்கி விட்டுணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம எப்படி பன் ஆம்லேட் போடலான்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தவா வச்சுட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதை நம்ம அடித்த அந்த வெள்ளைக்கரு மஞ்சக்கருவெலாம் நம்ம வந்து இதில் இப்போ போட போகிறோம். சிம்மிலேயே வச்சுருங்க அடுப்பை, நம்ம ஆனில் வச்சுட்டா நம்ம இந்த ஒரு பக்கம்தான் இதை நம்ம திருப்பி போட போகிறோம். அதனால் நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஒரு பக்கம் வேக வச்சு நம்ம எடுத்தோமா நல்லா சூப்பராக நம்மளுக்கு பன் ஆம்லேட் ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பெப்பர் நம்ம எப்பயும் ஒரே போல் பெப்பர் ரெட் சில்லி பவுடர்லாம் போடுறதுக்கு நம்ம வந்து இன்றைக்கி சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம லைட்டாக இதில் இந்த பன் ஆம்லேட்டில் நம்ம இப்படி தூவி விட்டுடலாம். சூப்பராக இருக்குங்க, சிம்பிளாக இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம அடிப்படியாக இருக்கும். இப்போ வந்து ஓரத்துலலாம் லைட்டாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு பன் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு லைட்டாக மட்டும் திருப்பி போடுங்க, எல்லா பக்கமும் திருப்பி போட்டால் நம்மளுக்கு வந்து அம்மா அமுங்கிடும். பாருங்கள் இந்த அளவுக்கு இப்படி திருப்பி போட்டால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சும்மா சட்டுன்னு செஞ்சிடலாம் இதை. இதுக்கு ரொம்ப வேலையே தேவையில்லை. அப்படியே ஒரு 5 நிமிஷத்தில் இந்த பன் ஆம்லேட் நீங்கள் செஞ்சிடலாம். இது ரொம்ப நல்லது. பேச்சுலர்ஸ்லாம் அப்படியே சட்டுன்னு செஞ்சு சாப்பிட்றலாம். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.